ஒரு லைன்ல அடிச்சாம்பார். இதுதான் வந்துட்டு அடுத்த செக்மெண்ட். செக்மெண்ட் என்னன்னா, நீங்க வந்து உங்களோட வர அப்கமிங் படத்தை பத்தி உங்களுக்கு ஒன் லைன்ல சொல்லணும். இது எதனால வி ஷுட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ், ஓகேவா? ஏன்னா தேட்டரில் இப்போ படங்கள் வரது வந்துட்டு ஓடிடினால ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதை தாண்டி மக்கள் தேட்டருக்கு ஒரு அரை வாரத்தோட போய் பார்க்கறது வந்துட்டு அந்த படத்தில் இருக்கிற ரொம்ப நல்ல விஷயங்களுக்காக. ஓடிடிப்பியெல்லாம் கம்மியெல்லாம் ஆகலைங்க, நல்ல படம் எடுங்க, அதை தேட்டர்லையும் பார்ப்போம், ஓடிடிலையும் பார்ப்போம், ஓகே, ஃபோன்லேயும் பார்ப்போம், சும்மா சில விசிடி கிடச்சா அதுலேயும் பார்ப்பா, யூடியூப்லேயும் பார்ப்பா. பாயிண்ட்டு நல்ல படம் தான், அது எங்கேயும் பார்ப்பா. அப்படி பார்க்கும்போது டான் வந்துட்டு தியேட்டர்ல நாங்க எதுக்கு போய் பார்க்கணும், அதுல இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதை நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போய் பார்க்கலாம்? நீங்க சிங்கிள் சிங்கிளா என்ன சொல்ல சொன்னீங்க? ஆமா சார், டான் சம்மர் ட்ரீட். சம்மர் ட்ரீட், வாவ், சூப்பர். சோ சம்மருக்கு எல்லாம் குடும்பத்தோட போய் பார்த்தீங்க, ஓகே. சோ கடமை செய் உங்களோட அடுத்த படம். ஆமா, கடமை செய் எமோஷனல் பிளஸ் என்டர்டெய்னிங். மார்க் ஆண்டனி, மாநாடு 2, சூப்பர். பொம்மை, இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ், புல்ட் அவுட் பை டைரக்டர் ராதா மோகன். இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற போது என்ன மாதிரி? நல்லா ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை ராதா மோகன் சார் வந்து என்கிட்டையும் பிரியா பானிசங்கர்ட்டையும் வாங்கியிருக்கிறார். ஒரு கண்டென்ட்டே ஒரு யூனிக்கான கண்டென்ட். டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான் வந்து இட்ஸ் உங்களோட கதை. ஃபாதரும் மதரும் அந்த படம் பார்த்தாங்கன்னா, சே எனக்கு இப்படி ஒரு சன் இல்லையே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேரக்டரைசேஷன். அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா, சே நம்ம லைஃப்பில் இவ்வளோ ஜாலியாகவும் இருப்பாங்க, அட் த சேம் டைம் சே இவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, தே வில் ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் the parents and இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியாது, சொன்னால் கதை ரீதியாக, ஓகே ஓகே, அது மாதிரி நல்லா ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, நல்ல சாங்ஸ் இருக்குது, ஒரு அழகான காதல் இருக்குது. இது ஒரு இது அதனால தான் சொன்னேன், இது மாநாடு மாதிரி அதிரி பதிரியான சவுண்டு கொடுத்துக்கிட்டு ஹிட்டு கொடுக்குற ஒரு படம் அப்படின்னா அது வேறு கேட்டகிரி. இது வந்து ஒரு ஒரு அழகான வெற்றியாக இருக்கும், நம்ம இயல்பு வாழ்க்கையோட அழகான வெற்றியாக இருக்கும். நல்லா சிவார்த்தியன் சார் ஃபேன்ஸுக்கு உண்டான சேட்டைகளும் இருக்கும். நம்ம ஓகே, நம்ம அதில் வந்து ஐ எம் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இல்லையா? இட்ஸ் நாட் த ஃபிலிம், ஐ எம் எ பார்ட் ஆஃப் த ஃபிலிம். பட் நான் என்னோடய பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. அது டைரக்டர்கிட்ட சொல்லி ரெண்டு மூணு இந்த வாலியில் இருந்தால் ரெண்டு மூணு விஷயத்தங்கள் எடுத்து உள்ளே போட்டுவிட்டுட்டோம். அந்த அது இந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்களா, அதை உள்ள மக்கள் கண்டுபிடிச்சு விட்டாங்க. மாற்றிட்டான் சார், இவன் மாத்திரம் சார், எல்லாத்தையும் மாத்திரம் சார். ராதா மோகன் சார், ராதா ரவி சார், ஏ சுமார் நல்லா ஃபன்னாக இருக்கும். ஸோ அதில் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராதா ரவி சாருக்கு முன்னாடி நான், மற்ற எனக்கு பிரின்ஸிபலாக இருக்க ஒருத்தர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுக்குவோம். இட் இஸ் ஸோ ட்ரூ, எவ்ரிவேர் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது தானே. ஸோ இந்த மாதிரி லைஃபோட அழகான மூமெண்ட்ஸை அந்த டைரக்டர் சிபி சார் வந்து, சிபி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். அதை சிவகார்த்தியன் சார் ரொம்ப ஸ்வீட்டாக பண்ணியிருக்காரு. அந்த எமோஷ்னல் ட்ராக் ஒன்று இருக்குது சமுத்திரவேணி சாருக்கும் சிவா சாருக்கும், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு ஸ்வீட்டான படங்க, ஒரு ஸ்வீட்டான படம். எல்லாரும் அந்த படம் முடிச்சு படத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு ஒரு படம். கடமையை செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி சாரோட அசிஸ்டண்ட்டு டைரக்டர் வெங்கட் ராகவன். ஏன்னா என் கூட ரமேஷ், டிஆர் ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப நாள் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கார். அவருக்கு வந்து இந்த சினிமாவிலேருந்து பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் இதுங்களை டீல் பண்ணி கொடுக்குற ஒரு ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் தான். ஸோ அவர் நமக்கு ரொம்ப நாள் பழக்கம். அவர் ஸோ அதனால் அவருக்கு நான் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னார். அப்போ அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா, நல்ல கதை கொண்டு வாங்க, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு. அப்போ சுந்தர் சி சார் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்தார், வெங்கட் ராகவன் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்தோடனே ஒரு நல்ல ஒரு நேரேஷன் கொடுத்தார், ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கிரிப்ட் லாக் ஆகிடுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு அதாவது கோமா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. இப்போ ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா, நமக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா பாடி வந்து கோமா ஸ்டேஜுக்கு சில பேருக்கு போயிடும். கோமா என்பது பிரெயின் டெட், பாடி டெட்.
உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், லிவர், கிட்னி இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டூப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், பாடி டெட்டாக இருக்கும், இன்னர் ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட்ஸ் லைக் நான் பேசுவேன் ஆனால் கேட்காது மற்றவங்களுக்கு, நான் எமோட் பண்ணுவேன் அதை மற்றவங்க புரிஞ்சிக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படியே இருப்பேன், பட் ஐ ஆம் டாக்கிங், தொண்டை மட்டும் அசையும். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை மட்டும் வெளியே வரும். இதை வச்சு ஒரு இந்த கண் இதை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதை வச்சு அவன் அதுக்குள்ள அவனுக்கு ஒரு ஒரு வேலை இருக்கு. ஓகே ஓகே, அதை நான் சொல்ல முடியாது. அதான் படம் இதுவே ரொம்ப பிரமிக்கத்தக்க கூடியது, அழகாக இருக்கு. இது வந்து செகண்ட் ஹாஃப்ல வரும். இவன் எது எடுத்த இவன் எப்படி அந்த ஸ்டேஜுக்கு போனான்றதுக்கு ஒரு ஒரு சின்ன கதை, அதில் அவன் ஃபேமிலியை வச்சு அது செகண்ட் ஹாஃப்லேருந்து அதை தூக்கி அதை எப்படி போய் அவனுக்கு என்ன வேலை இருந்துச்சு, இந்த கண்டிஷனில் இருக்கவனுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை அவன் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தான் அப்படி இருந்தால் தான் படம். ரொம்ப அழகாக பண்ணுறார். நல்லா இல்லாத ஒரு கதைக்குள்ளேயும் நல் எக்ஸைட் பண்ணாத ஒரு ஒரு படத்துக்குள்ளேயும் இனிமேல் எஸ் ஜே சூர்யா போகவே மாட்டான். எஸ் ஜே சூர்யா ஒரு படத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அந்த நம்பிக்கையை நான் மக்கள்கிட்ட வந்து நான் இழந்துடக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். சில நேரம் எனக்கு பிடிச்ச படம் தப்பாக கூட ஆகிடலாம், அது தெரியாது, நம்ம இன்னும் கடவுள் கிடையாது. பட் பிடிக்காத ஒரு படத்தை வாழ்க்கையில் எந்த காரணத்துக்காகவும், எந்த ஒரு பண தேவைக்காகவும் இல்லையா, எப்போ வந்து மனுஷன் தன்னுடைய கமிட்மெண்ட்டை ராங்காக கமிட் பண்ணுவான், பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நீட்ஸ். ஒவ்வொருத்தரும் இப்போ ஒருத்தர் வந்து நான் லஞ்சம் வாங்காத வாழ்க்கை வாழணும்னு நினைப்பான், ஏன் லஞ்சம் வாங்குறான், பிகாஸ் ஆஃப் த நீடு, சிச்சுவேஷன் அவனை ஃபோர்ஸ் பண்ணுது. அதுக்கு அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் என்னைய அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நான் என்னை பாதுகாப்பாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு படம் பண்ணுறேன்னா அந்த படம் நல்லா இருந்தால் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். கடமை செயல் அப்படி ஒரு யூனிக்கான விஷயம் இருந்ததுனால தான் நான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். ஸோ அது ஒரு இப்போ மே 13th அது வருது, ஜூன் 10th மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க கடமை இசை. வெரி நைஸ் சார். அந்த மாதிரி அழகாக இமோஷ்னலாக இல்லை பொம்மையில் நீங்கள் என்ன சார் பார்த்து எதனால் சூஸ் பண்ணி? பொம்மை வந்து ராதாமோகன் சார் வந்து வந்து கதை சொல்ல வரேன்னார். சரி வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்தார். வந்தோடனே பட் நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ராதாமோகன் சார் வந்து அபியும் நானும் அப்படி ஒரு ஒரு குடும்பத்தரமான ஒரு 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 சாஃப்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு ஆள், அதில் நம்ம நம்ம பண்ணலாம் பட் நம்ம அதில் போய் என்ன பெருசாக பண்ணிட போகிறோம், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பட் அதில் ஒரு ஒரு சேலஞ்சிங்கானது என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் கேட்டால் கதை பின்னிட்டார். ரொம்ப ஒரு படத்தில் மேனிக்குன் கம்சலை ஒரு பொம்மையிலேருந்து அந்த பொண்ணு அப்படியே அதுக்கு ஒரு கதை வச்சு அதுக்கு ஒரு காரணம் வச்சு அந்த கதையை அழகாக பின்னி ஒரு நல்ல டைரக்டர் மட்டும் இல்லை ராதாமோகன் சார், ஒரு அழகான ஆக்டரும் கூட அவர். அது நிறையா பேருக்கு தெரியாது எனக்கு அந்த சீன்ஸ்லாம் அவரே நடித்து காட்டி அவர் சொல்லும்போது நடித்து காட்டி சொன்னார். நான் ரொம்ப என்ன ராதாமோகன் சார் ஒரு பசுவான பசு மாதிரி ஒரு 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 டெம்பரேச்சரில் வெளியில் தெரிகிற ஒரு ஆள் பார்த்தா சிங்கமாக சீர்ற அப்படி விட்டு என்னடா இது இந்த மனுஷனுக்குள்ளே இப்படி ஒரு எனர்ஜி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி எனக்கு பிடிச்சிது. ஒரு தரமான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஒரு ஆள், ஒரு மேக்கிங்னா மேக்கிங்கிற சென்ஸில் இல்லை, ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவர் வாங்கினார். அது வந்து என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. பொம்மை வந்து கண்டிப்பாக அந்த அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த வே ஹி எக்ஸ்ட்ராக்டட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மை செல்ஃப் அண்டு பிரியா பவானி சங்கர் அண்ட் த மியூசிக் யுவன் சார், அதாவது ஒரு ஒரு இதயம் ரத்தமும் ஒரு நரம்பும் சதையும் மைண்டும் தாட்ஸும் எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி அந்த விஷுவலும் அந்த மியூசிக்கும் அப்படி ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு யுவன் சங்கர் ராஜா சார் பின்னிட்டாருங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மைண்டில் மாதிரி அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த 2 hour 12 minutes படம்
அந்த 2 hour 12 minutes இட்ஸ் லைக் அ சாங் அப்படி பண்ணியிருக்காரு அவர். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை வந்து பின்னிட்டார். ஸோ ஒரு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பின்னணி இசை, ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கண்டென்ட். இட்ஸ் நாட் கிரேட், இட்ஸ் இட்ஸ் அ சிம்பிள் மேஜிக், பட் மேஜிக். என்னுடைய கம்பெனியில் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து ஒரு முன்னாடி நினச்ச ஒரு ஹிந்தி ஹீரோயினை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணி அந்த ஹிந்தி தனியாக ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ நடக்கிற மேஜிக்கெல்லாம் பார்த்தா இதே டப் பண்ணி ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் எனக்கு வந்துருக்கு. ஏன்னா இப்போ டைம் மாறிடுச்சு. ஆ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் அங்கே ரிலீஸ் ஆகிற படங்களோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இங்கே ரிலீஸ் ஆகிற ஒரு படத்தினுடைய ஃபஸ்ட் டே கலெக்ஷனோட கம்மியாக இருக்குது. பேன் இண்டியன் பேன் வேர்ல்டு ஃபிலிம், திஸ் இஸ் ஒன் சவுத் ஜோன் ஃபிலிம், தே ஆர் கலெக்டிங் பெட்டர் தேன் தேர் ஃபிலிம்ஸ். அப்போ சரி, தேங்க்ஸ் டு காட் நம்ம அப்போ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம ஏன் அதை போய் ரீமேக் பண்ணிக்கிட்டு இதே அப்படி டப் பண்ணி தியேட்டருக்குள்ளாவே ரிலீஸ் பண்ணலாமேனு எனக்கு ஒரு ஐடியா. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன செக்மெண்ட் தான் இருக்கு, ஆனா இல்லை. நீங்க கொண்டு வந்த அதே இதுலயே நம்ம ஒரு செக்மெண்டா போறோம் சார். இது எல்லாத்துக்குமே நீங்க இருக்கு இல்லை அப்படின்ற பதில் மட்டுமே எங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ இதுதான் வந்துட்டு கடைசி செக்மெண்ட் ஆஃப் த ஷோ. ஸோ உங்க டைரக்ஷன்ல வந்துட்டு நாங்க மகேஷ் பாபு சாரை பார்த்துருக்கோம், அவருக்கே நீங்க வந்துட்டு வில்லனா நடிச்சிருப்பீங்க. உங்க டைரக்ஷன்ல தளபதியை பார்த்துருப்போம், அவருக்கே வில்லனா நடிச்சிருப்பீங்க. மாதிரி உங்க டைரக்ஷன்ல நாங்க தலைக்கு பார்த்துருக்கோம், எப்போ அவருக்கு வில்லனா நடிப்பீங்க, இருக்கா இல்லையா? இப்போ வரைக்கும் இல்லை, மேபி இருக்கலாம். சூப்பர், சரி, ஓகே. குஷி பார்ட் 2 ஆர் வாலி பார்ட் 2 இருக்கா இல்லையா? குஷி பார்ட் 2 இருக்கு. சூப்பர், வாலி பார்ட் 2 ஐடியா இருக்கு, இன்னும் எழுதல. இன்னும் எழுதல, ஓகே சூப்பர். நாங்க உங்களை ஹாலிவுட்ல பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. சூப்பர். காலேஜ் படிக்கும் போது லவ் இருந்துச்சா இல்லையா? பேர்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம், இருந்துச்சா இல்லையா? காலேஜ் படிக்கும்போது க்ரஷ் தான் இருந்தது, லவ்லாம் இல்லை. லவ்லாம் இல்லை, ஓகே. ஸோ ஏதாவது ஒரு ஆக்ட்ரஸ் வந்துட்டு இவங்க இவங்கள வந்துட்டு நம்ம வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டுருக்கலாமே அப்படின்ற ஏதாவது தாட்ஸ் இருந்ததா இல்லையா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் டைரக்ஷன் டைமில் இந்த ஹீரோவை ஏண்டா சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டைரக்ட் பண்ணும் போதோ, அவங்களோட ஒர்க் பண்ணும் போதோ, இல்லை நீங்கள் ஏடியா ஒர்க் பண்ணும் போதோ, இல்லை அவங்கள படத்தில் ஒர்க் பண்ணும் போதோ ஏண்டா இந்த ஹீரோவை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தாட்ஸ் இருந்திருக்கா? இல்லை இல்லை இல்லை. ஸோ அவ்வளோதான் சார், வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் தி செக்மெண்ட் அண்ட் தி இன்டர்வியூ. ரொம்பவே பொறுமையாக, ரொம்ப அழகாக நாங்கள் ஒரு ஒரு டைரக்டர் எஸ்ஜே சுராவையும் பார்த்தோம், ஒரு ஆக்டரையும் பார்த்தோம். ஆக்டர் மட்டுமே ஆக்டர் ஆக்டர் நான் நடிகை நான் நடிகை அதை மாதிரி ரொம்ப அழகாக எங்களுக்கு அப்படி டைம் போனதே தெரில, அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்களை எங்களுக்கு நடிகண்டா நடிகண்டா திருஷா உனக்கு தான் நான் நடிகண்டா நடிகண்டா.